வணக்கம் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெய்லி 10 கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 86வது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்ருக்கோம். ஸோ நம்ம அதுக்கான டெஸ்ட் குரூப்லாம் லிங்க்கு, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்க கைஸ், நம்ம இப்போது லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம், அதுக்கான ஆன்சர் இப்போ சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 10 கொஸ்டினுக்கான வீடியோ கூட நம்ம வந்து போவோம். அப்படி நம்ம லாஸ்ட் கொஸ்டினில் கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வியோமித்ரா என்பது எதனுடன் தொடர்புடையது? ஓகேங்களா? ஸோ வியோமித்ரா அப்படின்றது எதனுடன் தொடர்புடையது அப்படின்றது தான் வந்து நம்ம கேட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், செய்தி வாசிப்பாளர் ககன்யான் திட்டம், ஆதித்யா 1, பேரிடர் மேலாண்மை. ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பி தாங்க இதுக்கான ஆன்சர், ககன்யான் திட்டம். ஓகேங்களா? ஸோ ககன்யான் பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதர்களை வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய அந்த திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ககன்யான் திட்டம். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, முன்னோட்டமாக வந்து ஒரு ஏஐயை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதாவது வயோமித்ரா அப்படின்ற பெண் ஏஐ. ஓகேங்களா? ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணுறாங்க, அதனோட பேர் தான் வந்து வியோமித்ரா. ஓகேங்களா? ஸோ லிசா அப்படின்ற செய்தி வாசிப்பாளர் தான் ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லிசா அதனோட பேர். ஓகேங்களா? இது ஒடிசாவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஐரிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் டீச்சராக யூஸ் பண்ண ஏஐயோட பேர். இதெல்லாம் நல்லா நான் போச்சு கேள்விக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இடங்கள் இதெல்லாம். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது சயின்ஸுங்க. ஓகேங்களா? ஸோ சயின்ஸு, ஏன்னா சிலபஸ் சயின்ஸாக போகிறதுனால நம்ம சயின்ஸ் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு சயின்ஸுக்கான கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். நம்ம இப்போ உலோகவியல் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் தாதுவின் மாசுக்களை நீக்க தாதுவுடன் சேர்க்கும் இலக்கியில் காரத்தன்மை கொண்டது எது? ஓகேங்களா? பாருங்கள், நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், முதல்ல தாது கனிமம் இது நம்ம முதல்ல கிளியராக தெரிஞ்சுக்கணும். இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கெஸ் பண்ணுங்க, நான் அதுக்குள்ளே அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ தாது அப்படின்னா எந்த ஒரு கனிமத்திலிருந்து அதிகமான அளவு பொருள் பிரித்தெடுக்கப்படுதோ அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த தாதில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்கினா தான் நம்மளுக்கு தூய தனிமம் வந்து கிடைக்கும். அப்படி அந்த மாசுக்களை நீக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கி அப்படின்வோம். ஓகேங்களா? ஸோ இந்த இலக்கியை பொறுத்தவரையிலும் கால்சியம் ஆக்சைடு மற்றும் சிலிக்கான் டை ஆக்சைடு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய, ரெண்டுமே வந்து இலக்கியாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம கேட்கப்பட்டது காரத்தன்மை கொண்டது எது அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டிருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கால்சியம் ஆக்சைடு தான் வந்து காரத்தன்மை கொண்டது, சிலிக்கான் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மை கொண்டது. ஓகேங்களா? அப்போது சிஏஓ கால்சியம் ஆக்சைடு தான் கரெக்டு. அப்போ ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, கால்சியம் அதுலேயும் காவரும் காரத்தன்மையிலையும் காவரும். அப்போ கால்சியம் ஆக்சைடு காரத்தன்மை கொண்டது, சிலிக்கான் டை ஆக்சைடு அமிலத்தன்மை கொண்டது. ஸோ இலக்கியா இது ரெண்டுத்துமே பயன்படுத்துவாங்க. இலக்கினா நம்ம என்னென்னு பார்த்தோம், தாதுக்கள் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்க பயன்படுத்தான் இலக்கிய நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? சரிங்க, நம்ம அடுத்து பார்க்க போகிறது கரண்ட் ஆஃப் யூஸ். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ரெண்டாவது கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியாவின் மிக நீளமான பாலம் எந்த மாநிலத்தில் கட்டப்படுகிறது? பாருங்கள், இந்தியாவோட மிக நீளமான பாலம் எந்த மாநிலத்தில் வந்து கட்டப்படுகிறது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், அருணாச்சல பிரதேசம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கெஸ் பண்ணுங்கள் கைஸ். சூப்பர் கைஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஏ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிப்ரி மற்றும் நவோகா அப்படின்ற ரெண்டு ஆறுகளுக்கிடையே வந்து கட்டப்படக்கூடிய அந்த பாலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் நீளம் கொண்டதுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிக நீளமான பாலமாக வந்து இருக்க போகிற ஒரு பாலம் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க, அடல் பிகாரி வாஜ்பாய் ஓகேங்களா அப்படின்ற அந்த பேர், நவகேஷா அப்படின்ற அந்த பேர் வைக்க போகிறதா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 22 கிலோமீட்டர் அந்த நீளம் கொண்டது தான் இது. ஓகேங்களா? எங்கே கட்டுறாங்க, மகாராஷ்டிராவில் வந்து கட்டுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்தவரை பாருங்கள், உலகிலேயே நீளமான கடற்கரை எந்த நாட்டில் காணப்படுகிறது? ஸோ உலகிலேயே நீளமான கடற்கரை எந்த நாட்டில் காணப்படுகிறது? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா, ஆஸ்திரேலியா. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். சூப்பர், இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள், உலகிலேயே நீளமான கடற்கரை எந்த நாட்டில் காணப்படுகிறான்னா அமெரிக்காவில் தாங்க காணப்படுது. ஓகேங்களா? ஸோ ஏ தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ அமெரிக்காவில் தான் காணப்படுது, மியாமி கடற்கரை. ஓகேங்களா? ஸோ மியாமி கடற்கரை தான் உலகிலே வந்து பார்த்தீங்கன்னா மிக நீளமான கடற்கரை. அதுக்கடுத்து செகண்ட் பிளேஸில் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெரினா கடற்கரை. நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை உலகிலே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது பெரிய கடற்கரை. முதல் பெரிய கடற்கரை எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மியாமி கடற்கரை. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது
ஹிஸ்ட்ரிங்க. ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை நம்ம டெல்லி சுல்தானியம் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ டெல்லி சுல்தானியத்தை பொறுத்தவரை வந்து பாருங்கள், குத்புதீன் ஐபக் கூற்றுகளில் தவறானது எது? பாருங்கள், நம்ம முகமது கோரி பார்த்தோம், முகமது கோரியோட ஒரு அடிமையாக இருந்தவர் தான் அந்த குத்புதீன் ஐபக். அப்புறம் என்ன பண்ணுவார், இவர் வந்து தன்னை பிரகடன ராஜாவை பிரகடனப்படுத்திக்கின்னு இவர் வந்து அந்த அடிமை வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அவரை சார்ந்த அந்த கூற்றுகளில் தவறானது எது நம்ம பார்க்கலாம். தலைநகரை லாகூரில் இருந்து டெல்லிக்கு மாற்றினார். அடுத்து டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டினார். குதுப் மினார் இவரால் கட்டப்பட்டது. போலோ விளையாட்டின் போது தவறி விழுந்து இறந்தார். ஓகேங்களா? ஸோ இதாங்க சூப்பர் கைஸ். இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சூப்பர், நேரம் நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதில் தவறாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குதுப் மினார் இவரால் கட்டப்பட்டது. ஸோ சீதாங்க இதில் வந்து தவறாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இவர் தலைநகரை வந்து என்ன பண்ணியிருப்பார், லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றிருப்பார். தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றிருப்பார், அது கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் லாகூரில் முதல்ல லாகூரில் தான் வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிப்பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பார், தலைநகரை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து மாற்றிட்டுருப்பார். அதுக்கப்புறம் டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் எனும் மசூதியை கட்டினார். ஆமாங்க. ஸோ டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மசூதி அப்படின்ற மசூதியை என்ன பண்ணியிருப்பார், இவர் வந்து கட்டியிருப்பார். இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் சி ஆப்ஷன், குதுப் மினார் இவரால் கட்டப்பட்டது. குதுப் மினார் இவரால் கட்டப்பட்டது, இதுதாங்க தவறு. ஏன் தவறு அப்படின்னா, குதுப் மினார் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அடிக்கல் நாட்டியிருப்பாருங்க. குதுப் மினார் கட்டுறதுக்கு என்ன பண்ணியிருப்பார், அடிக்கல் நாட்டியிருப்பார். ஆனால் அதை கட்டி முடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் தான் வந்து கட்டி முடிச்சிருப்பார். ஓகேங்களா? அப்போது குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டினத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருங்க, குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து கட்டி முடிச்சவர் யாருன்னா இல்துமிஷ். ஏன்னா அப்போ தான் என்ன பண்ணிட்டுருப்பார், இவர் போல விளையாடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தவறு விழுந்து இருந்துட்டுருப்பார். அதுக்கப்புறம் வந்து இல்துமிஷ் தான் வந்து குதுப் மினாரை கட்டி முடிச்சிட்ருப்பார். அப்போ இங்கே தவறாக இருக்கிறது சி. ஓகேங்களா? மீதி எல்லாமே கரெக்டுங்க. ஓகேங்களா? அப்போது குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் வந்து யாருங்க, குத்புதீன் ஐபக். அதை கட்டி முடித்தவர் வந்து இல்துமிஷ். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து ஐந்தாவது குவஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. அடிப்படை உரிமைகள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம், கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரையிலும் அடிப்படை உரிமைகள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அடிப்படை உரிமைகளில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அடிப்படை உரிமைகள் இருக்குது. தற்போது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு அடிப்படை உரிமைகள் தாங்க இருக்குது. ஸோ இதில் சொத்துரிமை என்ன பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்படி சொத்துரிமை அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கிய திருத்தம் எது? ஸோ சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிய அந்த சட்ட திருத்தம் எது அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான கேள்விங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 42வது திருத்தம் 1976, 44வது திருத்தம் 1978, 52வது திருத்தம் 1985, இவற்றில் எதுவும் இல்லை. சூப்பர் கைஸ். நேரம் ஆன்சர் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 44வது திருத்தம் 1978. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொராஜ் தேசாய் தலைமையிலான அந்த அரசு தான் வந்து கொண்டு வந்திருக்கும். ஸோ இந்திரா காந்தி அறிமுகப்படுத்திய, அதாவது 42வது திருத்தம் 1976 இந்திரா காந்தி அறிமுகப்படுத்திய அந்த சட்ட திருத்தங்களை சரி செய்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் வந்து இந்த 44வது திருத்தம் 1978. இதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் ஒன்று தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 300A. ஓகேங்களா? அதாவது அடிப்படை உரிமையில் இருந்த அந்த சொத்துரிமை என்ன பண்ணிருப்பாங்க, நீக்கி 19F. ஓகேங்களா? 19F நீக்கி எங்க வச்சிருப்பாங்க, 300A சாதாரண உரிமையா வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ சொத்துரிமையை நீக்கி அடிப்படை உரிமைகள் வந்து சொத்துரிமை நீக்கிய சட்ட திருத்தம் 44வது சட்ட திருத்தம் 1978. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே இதில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ சட்டமன்றங்களோட பதவி காலத்தை 6லேருந்து 5 வருஷம் ஆகியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேபினட் அப்படின்ற வார்த்தை அரசமைப்பில் சேர்த்துருப்பாங்க. உள்நாட்டு கலவரம் அப்படின்றத நீக்கிட்டு ஆயுதமேந்திய கிளர்ச்சி அப்படின்ற வேர்டை வந்து சேர்த்துருப்பாங்க. அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நெருக்கடி நிலை இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா விதி 26, 21 பண்ணக்கூடாது, தற்காலிகமாக கூட நிற்க வைக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் வந்து இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டுவரப்பட்டிருக்கும் மொராஜ் தேசாயில். ஸோ அதில் அந்த திட்டம் தான் 44வது 1978 தான் சொத்துரிமை என்ன பண்ணப்படுது, நீக்கப்படுது. அடுத்துங்க எக்கனாமிக்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது 6 questions எக்கனாமிக்ஸ். பின்னலாடைகளின் நகரம் என அழைக்கப்படுவது எது? அதுங்க பின்னலாடைகளின் நகரம் என அழைக்கப்படுவது எது? ஸோ உங்களுக்கு பாருங்க, ஈரோடு, கோயம்புத்தூர், கரூர், திருப்பூர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சூப்பர், இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க.
திருப்பூர் டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ பின்னல் ஆடைகளின் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நகரம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் தான். பின்னல் ஆடைகளின் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. ஏன்னாங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ நிறைய பின்னல் ஆடைகள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுது. ஸோ திரைச்சிலைகள், படுக்கை விரிப்புகள், சமையலறை விரிப்புகள், கழிவறை பொருட்கள், இந்த மாதிரி எல்லா துணிகள், அதுக்கு தேவையான பயன்படும் துணிகள், மேஜை விரிப்புகள், சுவர அலங்காரங்கள், ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து என்ன பண்ணப்படுது, தயாரிக்கப்படுது. அதனால தான் திருப்பூர்னா சொல்கிறாங்க பின்னல் ஆடைகளின் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 7ங்க. ஸோ யூனிட் 7 பொறுத்தவரை ஐஎன்எம் தான். ஐஎன்எம்மை பொறுத்தவரை நம்ம முக்கியமான தலைவர்கள் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோ நம்ம முத்துலட்சுமி ரெட்டியை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ் தர்மாம்பாள். யாருங்க? எஸ் தர்மாம்பாள். பார்க்கலாம் பாருங்கள், நாலு ஆப்ஷன்ஸில் தவறானது எது? கருத்தட்டான் குடி என்னும் ஊரில் பிறந்தார், இழவு வாரம் எனும் போராட்டத்தை ஏற்படுத்தியவர், வீர தமிழண்ணை என அழைக்கப்படுகிறார், தியாகராஜ பாகவதற்கு இன்னிசை மனம் என்னும் பட்டம் வழங்கினார். ஓகேங்களா? ஸோ இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்நேரம் தெரிஞ்சவங்க கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டி. ஏன்னா டி தாங்க இங்கே தவறாக இருக்குது, மீதி எல்லாம் கரெக்டு தாங்க. ஓகேங்களா? ஸோ தஞ்சாவூருக்கு அருகே இருக்கக்கூடிய கருத்தட்டான் குடி அப்படின்ற ஊரில் தான் இவங்க பிறந்திருப்பாங்க, கரெக்டு தான். இழவு வாரம், ஓகேங்களா? ஆமாங்க, இழவு வாரம் அப்படின்ற அந்த இது வந்து 1940 இழவு வாரம் அப்படின்ற வாரத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க வந்து ஏற்படுத்திட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீர தமிழண்ணை, இவங்க எப்படி அழைக்கப்படுறாங்க, வீர தமிழண்ணை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழைக்கப்படுறாங்க, இதுவும் கரெக்டு தான். தியாகராஜ பாகவதற்கு இன்னிசை மன்னன் இல்லைங்க, ஏழுசை மன்னன் அப்படின்ற பட்டத்தை வந்து வழங்கியிருப்பாங்க. ஆனால் தான் இது தவறாக இருக்குது. அப்போ தியாகராஜ பாகவதற்கு ஏழுசை மன்னன் அப்படின்ற பட்டத்தை வழங்குனது யாருன்னா எஸ் தருமாம்பாள். அதே போல் ஈவே ராமசாமிக்கு பெரியார் அப்படின்ற பட்டத்தை வழங்குனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ் தருமாம்பாள். ஓகேங்களா? அது இல்லாமல் சென்னை மாணவர் மன்றம் அப்படின்ற மன்றத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, ஏற்படுத்தியிருப்பாங்க, அதுவும் இவங்க தான். சரிங்களா? 1959 என்ன பண்ணியிருப்பாங்க, இறந்திருப்பாங்க. அப்போ பாருங்கள், தஞ்சாவூருக்கு அருகே கருத்தட்டான் குடி அப்படின்ற ஊரில் பிறக்கிறாங்க, இழவு வாரம் அப்படின்ற போராட்டத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் ஆசிரியர்கள், ஓகேங்களா? ஸோ இந்த தமிழ் ஆசிரியர்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அரசு இது பண்ணியிருக்கோம், அதுக்காக இழவு வாரத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்து வீர தமிழண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. ஈவே ராமசாமிக்கு பெரியார் பட்டத்தையும், எம் கே தியாகராஜ பாகவதற்கு ஏழுசை மன்னன் அப்படின்ற பட்டத்தையும் இவங்க தான் வாங்கியிருப்பாங்க. 1950 இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மறைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 8ங்க. சீவக சிந்தாமணி செந்தமிழ் காப்பியங்களில் சிறந்தது மட்டுமன்று உலக மகா காவியங்களில் ஒன்றாகும் என கூறியவர் யார்? பாருங்கள், சீவக சிந்தாமணி செந்தமிழ் காப்பியங்களில் சிறந்தது, அது மட்டும் இல்லைங்க உலக மகா காவியங்களிலும் ஒன்று என கூறியவர் யார்? ஜியு போப், வீரமாமுனிவர், கால்டுவெல், கவிமணி. சூப்பர் கைஸ், இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாங்களா? நேராக நீங்கள் தெரிஞ்சவங்க கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஏங்க. ஓகேங்களா? ஸோ சீவக சிந்தாமணி செந்தமிழ் காப்பியங்களில் சிறந்தது மட்டுமன்று உலக மகா காவியங்களில் ஒன்றாகும் என கூறியவர் யாருன்னா ஜி ஃபோப் தான் வந்து இதை வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அப்போ ஏதா இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள், தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எது? பாருங்கள், தமிழ்நாட்டில் காடுகளோட பரப்பளவில் அதிகமான பரப்பளவு கொண்ட அந்த மாநிலம் எது, சரி மாவட்டம் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஈரோடு, வேலூர், தருமபுரி, நீலகிரி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து கெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சூப்பர், என்ன கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ தமிழ்நாட்டிலேயே அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி தாங்க. ஓகேங்களா? 3280. ஸோ 3280 சதுர கிலோமீட்டர், 3280 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா இது காடுகளை கொண்டு காணப்படுது. ஓகேங்களா? அப்போ தருமபுரி அப்படின்றது தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஈரோடு அப்படின்றது 2427, வேலூர் அப்படின்றது 1857, நீலகிரியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா 1583 சதுர கிலோமீட்டர். அப்போ இருக்கிறதுல எது அதிகமாகுது? தருமபுரி தான் அதிகமாகுது. 3280 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வந்து காடுகளை கொண்டு காணப்படுதுங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது 10வது க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு அசல் தனி வட்டி வீதத்தில் 20 ஆண்டுகளில் 3 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் காண்க. பாருங்கள், நேற்று நம்ம க்வெஸ்சன் பார்த்தோம், அதில் 10 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகியிருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம், r = 2 - 1/n × 100 நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே 3 மடங்காகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3 மடங்குன்றது நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே ஃபார்முலா தான், 3 - 1/n × 100 அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, எத்தனை மடங்கு ஆகுதோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், போட்டுக்க போகிறோம், வேறு எதுவும் இல்லை. அப்போ 3 - 1 அப்படின்னா வரும், 2 வரும், என்னோட மதிப்பு எவ்வளோ, 20, அப்போ × 100. அப்போ அடிக்கலாங்களா, 1 0 - 1 0 கேன்சல் ஆகிடும், 2 - 2 கேன்சல் ஆகிடும், அப்போ 10. இது எவ்வளோ பர்சன்டேஜ், 10% தான் வந்து இது வந்து ஏறியிருக்கு. அப்போ வட்டி விதம் எவ்வளோங்க,
10%. அப்போ பாருங்கள், 20 ஆண்டுகளில் 3 மடங்காக தான். அப்போது 100 ரூபா. அப்போ 20 ஆண்டுகளில் எத்தனை மடங்கு ஆகிக்குது? 300 ரூபாவாக மாறிக்குது. அப்போ அடுத்த பத்து ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்கோம்? அது 200 ரூபாவாக மாறியிருக்கும். ஓகேங்களா? அப்போ 10% வட்டி போட்டிங்கன்னா தான் அது 100 ரூபாவாக ஏறின்னு போகும். நீங்கள் அதை வச்சு கூட வந்து என்ன பண்ணலாம், கணக்கு பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, எத்தனை மடங்காக இருக்குதோ அதை நம்ம போட்டு என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரிங்க, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த வீடியோக்கான கேள்வி. மணற்கேணி என்னும் செயலி எதனுடன் தொடர்புடையது? பாருங்கள், மணற்கேணி அப்படின்ற செயலி அரசு வெளியிட்டிருக்காங்க. அந்த செயல் வந்து எதனுடன் தொடர்புடையது? நெடுஞ்சாலை பயணம் குறித்தது. 15 வயதுக்கு மேற்பட்டோரான கல்வி கற்க, 1 முதல் 12 வகுப்பு மாணவர்கள் கல்வி கற்க, குழந்தை பராமரிப்பு இல்லங்களை பராமரிக்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள், அதை நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.